ஹாய் ஆல், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூ கட்டுறது எப்படி அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எண்ட் வர பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்கும். இதில் வந்து நான் மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்லாண்ட் மேக்கிங் எப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், டைப் ஒன்று. இது வந்து ரொம்ப பேசிக்குங்க. இது இதை வச்சு தான் நம்ம வந்து டைப் டூ பண்ண போகிறோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா டீப்பாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் நான் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ, கீழே வந்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது என்னோடய கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு மூணு விரல் மாத்திரம் வச்சுட்டு அதை ரொட்டேட் பண்ணி அந்த ரெண்டு பூவோட காம்பு ப்ளஸ் பூ மேலே மாத்திரம் போட்டு இழுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அது அப்படியே டை ஆயிரும் உங்களுக்கு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். கை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். மூணு விரல் மாத்திரம்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் இந்த டைப் ஆஃப் பூ கட்டுறதுல. ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பங்க ஒரு ஒரு பூ வச்சு கட்டுங்க. அதே மாதிரி காம்பு நீளமாக இருக்க பூ எடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ. ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம மூணு விரலை வச்சு மேலே அந்த பூ மேலே போட்டுட்டு அப்படியே லைட்டாக இழுத்துட்டிங்கன்னா போதும், அது அப்படியே முடிச்சு விழுந்துடும். அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது பாருங்கள், நான் இந்த மெத்தடில் ரெண்டு பூ வச்சு கூட நம்ம கட்டலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகிட்டிங்கன்னா பிகினர்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொஞ்சம் டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கணும் ரெண்டு பூ வைக்கிறப்ப, ஏன்னா விட்டுட்டோன்னா விழுந்துரும். அதனால் ரெண்டு பூ வச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு இடது கையில் கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு அதே மாதிரி சேம் நம்ம மூணு விரலை வச்சு அந்த மேலே இருக்க பூ மேலே போட்டுட்டு லைட்டாக அதை சாஃப்டாக ஜென்டிலாக இழுத்துட்டிங்கன்னா அப்படியே முடிச்சு விழுந்துரும். அவ்வளோதாங்க, இது நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது செகண்ட் டைப் பூ கட்டுறது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் இதோட அவுட்புட்டு. நம்ம ஃபஸ்ட் டைப்பில் நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே வந்து ட்விஸ்ட் பண்ணி போட்டு இழுத்து முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டைப் தாங்க இது, அதை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இதில் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டாவது ஒரே ஒரு பூ மாத்திரம் எடுத்துக்கிறோம். அது வந்து முன்னாடி இருக்க பூவோட கீழே ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே வந்து ட்விஸ்ட் பண்ணி போட்டு எடுத்துடுறோம். அதாவது முதல்ல நம்ம ரெண்டு பூ மேலே கீழே வச்சோமா, இதில் வந்து அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு பூவாக ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே லாஸ்ட்டாக வச்சுருக்கோமா, இப்போ வைக்கிறது கீழே வைக்கணும். வச்சுட்டு நம்ம முன்னாடி இருக்க பூவை வந்து இதோட ஜோடியாக வந்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், முன்னாடி இருக்க பூவை நான் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து எடுக்க போகிற பூ வந்து மேலே வைக்கணும், ஆல்டர்னேட்டாக கீழே ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போ நான் வந்து மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு முன்னாடி இருக்க பூவை வந்து அதோட பேரா ஜோடியாக இது பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து இதை டைப் பண்ணிடணும், முடிச்சு போட்டுறணும். கீழே ஒரு சுற்று மேலே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போட்டு ஜென்டிலாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூவும் கட் ஆகாது, முன்னாடி இருக்க பூவோட சேர்ந்து அழகாக வந்துடும். இது உங்களுக்கு வந்து பூ கம்மியாக இருக்குது ஆனால் நிறையா காட்டிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதுக்கு ஒரு 20 பூ இருந்தாலே போதுங்க, நமக்கு ஒரு கையகலம் நம்ம வந்து கட்டி எடுத்துடலாம் பூவை. அதனால் கம்மி பூவை நம்ம நிறையா காமிச்சிக்கலாம் இந்த மெத்தடில். இது பாருங்கள், அழகாக ஜடப்பின்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இது தலையில் நம்ம வைக்கிறப்ப ட்விஸ்ட் ஆகாது, திரும்பிக்காது, நம்ம எந்த மாதிரி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் பூவு, பார்க்குறக்க அழகாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேலை மேலே ஒன்று கீழே ஒன்றா நம்ம வச்சு வச்சு ஒன்று ஒன்றா வச்சு கட்டணும். இப்போ நான் மேலே வச்சு கட்டியிருக்கேன், அடுத்த பூ எடுத்துக்கிறேன். அது வந்து கீழே வச்சுட்டு முன்னாடி இருக்க பூவோட காம்போடு சேர்த்து கீழே ஒரு சுற்று, அதே மாதிரி மேலே இருக்க பூவோட அந்த காம்போடு சேர்த்து ஒரு முடிச்சு, அவ்வளோதான். இது ஒன்று ஒன்றா வச்சு கட்டுற மெத்தடு, இது செகண்ட் மெத்தட். இப்போ நம்ம வந்து ஏதாவது டெக்கரேட்டிவாக பண்ணணும் தலைக்கு வைக்கிறதுக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கலர் வந்து நீங்கள் பிங்க் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி நூல் எடுத்து இந்த மாதிரி கட்டினீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். அடுத்தது நம்ம தேர்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸிங்க, பூக்கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் கட்டிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு நூல் எடுத்து காலில் இந்த மாதிரி ஓ ஷேப்பில் போட்டு
கட்டி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த நூலோட ரெண்டு முனையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு நூல் தனியாக நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு இது பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கணும் முடிச்சு போட்டதுக்கப்புறம். அதை காலில் மாட்டிக்கோங்க பெருவிரலில். இன்னொரு நூல் தனியாக ஒரு சின்ன பீஸ் நூல் எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த நூலுக்கு உள்ளே விட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் நம்ம டைட்டாக. அதாவது இது பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து இங்கிலீஷ் லெட்டர் கியூ இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி சர்க்கிளாக ஒரு நூல் ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சு போட்டுக்கணும். அதுக்கடுத்து அந்த சர்க்கிளுக்கு உள்ளே விட்டுட்டு ஒரு நீளமான நூல் போட்டு முடிச்சு எடுத்துக்கணும். அதாவது கியூ மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதை நல்லா டைட்டாக ஒரு ரெண்டு முடி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த முடிச்சு எல்லாமே ஒரே இடத்துல வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நான் காலில் மாட்டிட்டேன். இது ரொம்ப ஈஸிங்க, கிட்ஸுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட இது வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ நான் அதில் வந்து மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வெளியில் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா கட்டி தொங்க விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த காலில் இருக்க ரெண்டு நூலுக்கு மேலேயும் போட்டுறணும். போட்டுட்டு அந்த நூலுக்கு உள்ளே விட்டு இதை ஜென்டலாக இழுத்து இது கூட கொண்டு வந்து சேர்த்துறணும். அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஒரு ஒரு பூ வச்சுட்டு மேலே கீழே இந்த மேலே இருக்க நூலை எடுத்து அந்த ரெண்டு நூலுக்கு மேலேயும் போட்டுறணும். போட்டுட்டு உள்ளே விட்டு அதை முடிச்சு விழுகிற மாதிரி ஜென்டலாக இழுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, அது டை ஆயிரும். அடுத்தடுத்து இதுவும் நீங்கள் வந்து ரெண்டு பூ மேலே ரெண்டு கீழே ரெண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே கூட போகலாம். இன்னொன்றுங்க, நீங்கள் சாமிக்கு நான் இதை வைக்க போகிறேன், எனக்கு காலில் வச்சு கட்டுறது வந்து அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, உங்கள் வீட்டில் வந்து ஜன்னல் அந்த மாதிரி இருக்கும், விண்டோஸ் கண்டிப்பாக இருக்கும், அதில் வந்து கம்பி இருக்கும் பார்த்தீங்களா ராடு, அந்த ராடில் இந்த மாதிரி நூலை காலில் நான் எப்படி விட்டு கட்டிகிட்ருக்கணும் அந்த மாதிரி அந்த ராடில் வந்து நீங்கள் நூலை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கியூ டைப்பில் நூலை கட்டிக்கோங்க. கட்டிவிட்டு மேலே ஒரு பூ கீழே ஒரு பூவாக வச்சு அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் தெரியாதவங்க இந்த தேர்ட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாங்க, இது ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தட்லேயுமே வந்து உங்களுக்கு பூ சீக்கிரத்தில் உதிராது, ட்விஸ்ட் ஆகிக்காது, தலையில் நம்ம வைக்கிறோம்னா திரும்பிக்காது பூ, அதே நம்ம எப்படி கட்டியிருக்கோமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த டைமில் என்ன ஒரு டிப்னாங்க, நிறைய பிகினர்ஸ் பூ கட்ட ஆரம்பிக்கிறவங்க வந்து எடுத்தோன்னே பூவில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. சாக்லேட் கவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே, அதை வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பெட்டராக வந்துருச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எடுக்கிறது வந்து காம்பு நீளமாக இருக்கிற பூ, ஜாதி பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி பூ எடுத்து, செவ்வரளி பூ அந்த மாதிரி இருக்க பூ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்தது கடைசியாக முல்லைப்பூ, அதுக்கப்புறம் மல்லிப்பூ ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நான் கட்டிட்டேன். இன்றைக்கி வந்து மூணு டைப்பில் நம்ம பூ கட்டியிருக்கோம். டைப் ஒன்று பாருங்கள், நம்ம நார்மலாக கட்டி எடுத்திருக்க பூ. அடுத்து டைப் டூ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இன்னோவேட்டிவாக கட்டின பூ. இது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மெத்தடு, கொஞ்சம் வேலை ஆனால் பண்ணிடலாம், அழகாக இருக்கும். இது டைப் த்ரீ நம்ம காலில் கட்டினது. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா அபியன் உலகமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.